அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 15ஆம் தேதி 2023. நெல்சன் மண்டேலா அப்படின்னா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர், அது மாதிரி அமெரிக்காவில் ஒரு நிறவெறி போராட்டத்துக்கு எதிராக போராடியவர் தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்றவர் தான். கருப்பின போராட்ட தலைவர், நிறவெறிக்கு எதிராக காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்தி வரலாறு படைத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்ற ஒரு பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் 1929ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒத்துழையாமைக்கு முடிஞ்சு 9 வருஷம் பிறகும், உப்பு சத்தியாகிரகம் தொடங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியும் பிறந்திருக்கிறாரு. உண்மையில் இவருடைய பெயரும் இவரது அப்பாவின் பெயரும் மைக்கேல் கிங் என்றே இருந்தது. அப்போ இவருடைய பெயர் வந்து மைக்கேல் கிங் தான். ஜெர்மனியின் பிரபல சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் என்போரால் கவரப்பட்ட இவரது தந்தை தங்கள் இருவரின் பெயரையும் இவ்வாறு மாற்றிவிடுறாங்க. அப்போ ஜெர்மனியை சேர்ந்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங். ஆனால் இவர் இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்றவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு அட்லாண்டா ஊர் அப்படின்ற ஒரு ஊரில் நகரில் பிறந்திருக்கிறார். கல்வியில் சிறந்து விளங்கியதால் 2 முறை டபுள் ப்ரொமோஷன் பெற்று விரைவில் கல்லூரியில் சேரும் தகுதி பெறுறாரு. இந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெறுறாரு. 25வது வயதில் அலபாமாவில் பாதிரியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறார். 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்த பீரியடில், குடிமக்கள் சட்டம் வந்த பீரியடில், அல்ல குடியுரிமை சட்டம் வந்த வருஷத்தில், நம்ம இந்தியாவை பொறுத்தளவு 1955 பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சமய கல்விக்கான முனைவர் பட்டம் பெறுறார். ரிலிஜியஸ் எஜுகேஷன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமய கல்வி தொடர்பான படிப்புகள் இருக்கின்றன. தேசிய கருப்பரின முன்னேற்ற கூட்டமைப்பின் தலைமை குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். அமெரிக்க கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்தில் தலைமையேற்று வழிநடத்தினார். பேருந்துகளில் அனைவரும் சமமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேருந்து புறக்கணிப்பு பயணத்தை நடத்தவும் செஞ்சிருக்கிறார். அந்த பயண போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு பேருந்தில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கங்க. இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளிநாடுகளில் நீங்கள் போய் உட்காரும்போது, ஒரு பேருந்தில் பயணிக்கும்போது உட்கார, ஒரு சீட்டில் உட்காரும்போது, ஒரு இருக்கையில் மற்ற எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 2 சீட்டு 3 சீட்டு காலியாகவே இருக்கும். எந்திரிச்சு போயிடுவாங்க, நின்றுக்குருவாங்க. அவங்க 382 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தது. போராட்ட சமயத்தில் கிங் கைது செய்யப்படுறாரு. இவரது வீடு குண்டு வைத்து தகர்க்கப்படுது. இறுதியாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் 1956 பேருந்துகளில் இனப்பிரச்சனை நடைபெறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவிக்குது. அங்கே கூட உச்சநீதிமன்றம் இருக்குன்னு இன்றைக்கு தான் தெரியுது. அமெரிக்க சேவை நண்பர்கள் குழு என்ற குழுவை அமைச்சார். காந்தியடிகளின் அறப்போராட்ட வழிமுறைகளை ஈர்க்கப்பட்டார். வழிமுறைகளால் ஈர்க்கப்படுறாரு. இவற்றை விரிவாக அறிந்து கொள்வதற்காக தன் குழுவினருடன் 1959 இந்தியா வந்தார். இவரது போராட்ட கொள்கைகளில் கிறிஸ்துவின் போதனைகளையும் செயல்பாட்டு உத்திகளில் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழிமுறைகளையும் பிரதிபலித்தன. 1957 முதல் 1968 வரையிலான காலகட்டத்தில் இவர் 60 லட்சம் மைல் தூரம் பயணம் மேற்கொண்டு உரிமைக்குரல் எழுப்புகிறார். 2500 கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார். எங்கெல்லாம் கருப்பின மக்களுக்கு எதிராக அநீதி நிகழ்ந்தனவோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடியும் செஞ்சிருக்கிறார். வாஷிங்டன் டிசி அப்படின்ற ஒரு இடத்துல இவர் தலைமையேற்று நடத்திய பிரம்மாண்டமான அமைதி பேரணியில் 250,000 பேர் கலந்து கொண்டதாக புள்ளிவிவரம் இருக்கிறது. இங்கிவர் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உலக பிரசித்தி பெற்ற உரையை வந்து நிகழ்த்துகிறார். இவர் நடத்திய போராட்டங்களின் பலனாக பொது இடங்கள் மற்றும் அமைப்புகளின் கருப்பரின மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டதை தடை செய்யும் சிவில் உரிமைக்கான சட்டம் 1964ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. 1964ஆம் ஆண்டில் அமெதிக்கான நோபல் பரிசு பெற்றார். நோபல் பரிசு கூட வாங்கியிருக்கிறார். அப்போது இவருக்கு 35 வயசு தான் இருக்கும். இனவெறிக்கு எதிராக போராடிய உரிமை போராளி மார்ட்டின் லூதர் கிங் வந்து இனவெறியை கொண்ட ஒரு கொள்ளையனால் 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி சுட்டு கொலை செய்யப்படுறார் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சுட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு ஆளுமை இருந்தாலும் அமெரிக்காவைச் சேர்ந்த கருப்பின மக்களுக்காக போராடிய மாபெரும் புரட்சிவாதியை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்று. நன்றி, வணக்கம்.